குளிர்காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற விதமாக இரண்டு அழகு குறிப்புகள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அம்மா அழகு குறிப்பு நேயர்களுக்கு அம்மாவின் அழகான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். குளிர்காலம் வந்துட்டாலே போதும், நல்ல சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம். பட் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு ரொம்பவுமே வறட்சி ஆகிடும். பனிக்காலத்தில் நம்மளுடைய முகமெல்லாம் ரொம்பவுமே வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. குளிர்காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகளுக்கான முதல் அழகு குறிப்பு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வாழைப்பழம் மற்றும் பால். நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூட எடுத்து வச்சிருக்க பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கலவையை உங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த அழகு குறிப்பை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் சருமத்தில் எந்த ஒரு வறட்சி தன்மை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வாழைப்பழம் வந்துட்டு இறந்த செல் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பால் வந்துட்டு நம்மளுடைய முகத்தில் இருக்க அழுகுகள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குளிர்காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகளுக்கு இரண்டாவது அழகு குறிப்பு நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கற்றாழை ஜெல், அதாவது அலோவேரா, அது கூட பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜெல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பாதாம் ஆயில் ஒரு 8-10 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜெல் கூட பாதாம் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய முகத்துக்கும் கை கால் பகுதிகளுக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு உங்களுடைய முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண முடியும். குளிர்காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகளுக்கு இரண்டு அழகு குறிப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு அம்மு அழகு குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.